நாகை தேர்வு விபத்தில் பலியான தொழிலாளிக்கு 5 லட்சம் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செக்கட்டாங்குடி கோயில் தேரில் சிக்கி முட்டுக்கட்டை போடும் தொழிலாளி தீபராஜன் பலியானார். இந்நிலையில் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்னதாக தஞ்சையில் களிமேடு பகுதியில் ஏற்பட்ட தேர்வு விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாகை தேர்வு விபத்தில் பலியான தீபராஜனுக்கும் 5 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை தேர்வு விபத்தில் பலியான தீபராஜன் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் இந்த துயரச் செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாகையில் தேர் சப்பரத்தின் சக்கரத்தில் சிக்கி தீபராஜன் என்னும் முட்டுக்கட்டை போடும் தொழிலாளி ஒருவர் பலியாகியிருக்கிறார். இந்நிலையில் தீபராஜன் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் இந்த துயரச் செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 4 நாட்களுக்கு முன்னதாக தஞ்சை களிமேடு பகுதியில் தேரில் விபத்து ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கும் 5 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாகை தேர் விபத்தில் பலியான தீபராஜன் குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.